இது சிரார்த்தம் தர்ப்பணம் என்ன சொல்லி தெரியுங்களா, அந்த சிரார்த்தங்களை செய்யறது ரொம்ப சிறப்பு, செய்விப்பது அதை விட சிறப்பு. அதை செய்யாம இருக்கிறவங்கலாம் அதை செய்விக்க வைக்கிறீங்க இல்லையா, யாருக்காவது அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இல்லையா, அதுவும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லுது. வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உண்டான பிதர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பிதிர் தர்ப்பணத்தை சிரார்த்தங்களை, அதுவும் குறிப்பாக மகாலய பட்சத்தில் போய் செய்யறதுக்கு. மகாலய பட்சத்தினுடைய மிகப்பெரிய சாநித்தியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் போய் காசியில் காலை வைக்கக்கூடிய வேலையில் உங்களுடைய பிதர்கள் அந்த 15 நாட்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேரம் இந்த பூ உலகத்தில் வந்து தன்னுடைய சந்ததிகள்லாம் சிறப்பாக இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்து பூரணமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அவங்க திரும்பி போகணும். அந்த 15 நாட்களுக்கு இந்த பூ உலகத்துல வந்து இருப்பாங்களாம், நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது. ஆனா வழி வழியாக சொல்லப்பட்ட ஒரு உண்மைதான் இந்த பிதிர் தர்ப்பணம். பிதிர் தர்ப்பணம் செய்து நன்றாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களை நான் கண்டிருக்கிறேன். பிதிர் தர்ப்பணம் பண்றவங்க யாருமே தோற்கிறதே கிடையாது வாழ்க்கையில், வெற்றி மேல வெற்றி அடைந்து கொண்டு, ஏன்னா அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது.